विभज्य मेरुर यदर्थी सात्कृतो न सिंधुरुत्सर्ग जलव्ययैर् मरुः अमानितत्तेन निजायशो युगम द्विपालबद्धाश्चिकुराश्शिरस्थितम्। இதோட வந்து அவனுடைய தானசீலத்துவம்ங்கிறது முடிஞ்சது. இப்போ அடுத்தது வந்து பெருசா ஒன்றும் இதில் அவனுடைய சௌபாகிய லக்ஷணங்களை பத்தி வர்ணிக்க போறார். அது அடுத்த புரியல. ஸ்லோகம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்கு. வேற ஒரு அதாவது ஒரு ராஜ்யத்தில் வந்து ஒரு கவியும் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனும் இல்லைன்னா ஓ மேன்மையோட இருக்க முடியாது, உயர்வா இருக்க முடியாது ஒருத்தருங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ராஜா, ராஜாவுக்கு வந்து ஜென்ரலி ஒரு ஆர்ட்ஸ்ல ஒரு பேட்ரன் ஆஃப் ஆர்ட்டா இருக்கணும், அண்ட் அதே சமயத்துல அவனை கைட் பண்றதுக்கு வந்து இன்டெலிஜென்டான பீப்புளும் கூட இருக்கணும், நல்ல புத்திசாலியா இருக்கணும். அப்போதான் அவனுக்கும் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க முடியும், ஒரு பிரதாபத்தோட அவனால ஆள முடியும் ராஜ்யத்தை. ஆமா. அதுக்காக சொல்றாரு இத. அப்படியும் அஜஸ்ரமபியாசம் உபேயுஷா சமம் முதைவதேவ கவினா புதேனச்ச ததௌபடீயான் சமயம் நயன் நயம் தினேஸ்வர ஸ்ரீ ஹிருதயம் தினே தினே. அஜஸ்ரம் அபியாசம் உபேயுஷா சமம் முதைவ தேவஹா கவினா புதேனச்ச ததௌ படீயான் சமயம் நயன் அயம் தினேஸ்வர ஸ்ரீஹி உதயம் தினே தினே. அயம் உதயம் ததௌ, தினமும் வந்து தினே தினே தினந்தோறும் அவன் வந்து ஒரு உதயம் ததௌ ஒரு உயர்வை அடைகிறான், ஒரு உயர்வாக இருக்கிறான் உதயம் ததௌ. இதை வந்து உதயம்ன உடனேயே நான் அதுவும் தினேஸ்வர ஸ்ரீஹிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே இவர் எங்கேயோ வந்து சிலேஷையை வைக்க போறார், ஒரு கதையை சொல்ல போறார் நமக்கு. எப்படி வந்து சூரியன் காலங்கார்த்தால உதயம் ஆகிறச்சே, அந்த சூரியனோட கூட நமக்கு வந்து தெரியக்கூடிய இது, ஆர் சூரியனுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்து வரக்கூடியது யாருன்னா ஒரு சுக்கிரனும் புதனும் சேர்ந்து தான் வந்து சூரியோதயத்தோட வரப்போறது இல்லையா. ஸோ சுக்கிரன் புதன் இவா ரெண்டு பேருமா சேர்ந்து சூரியனோட எப்படி உதயமாகிறாளோ அந்த மாதிரி இவனும் அந்த சூரியனை போல ஒரு அழகை கொண்ட இந்த நளனும் சுக்கிரன் புதன்ங்கிற இடத்துல சுக்கிரனுக்கு யூஸ் பண்ற வேர்டு வந்து கவின்னு யூஸ் பண்றார். ஸோ அது ஸ்லேஷையா உங்களுக்கு கவிஹீன கிரகத்தையும் சொல்றது, அதே சமயத்துல கவின்னுட்டு ஒரு கவிஞனையும் சொல்றது. புதஹாங்கிறச்சு புதன்னு நம்ம புத கிரகத்தையும் எடுத்துக்கிறோம், அதே பண்டிதனையும் எடுத்துக்கிறோம் ஸ்லேஷையா சரியா. ஸோ ஒரு பக்கம் நளனுக்கு பண்டிதன் கவிஞன் இவர்கள் இருவருடன் கூட சமயம் நயன்னு பொழுதை போக்கிக் கொண்டு தினே தினே தினந்தோறும் அவன் ஒரு உயர்வை அடைகிறான். இங்கே சூரியன் பக்கத்துக்கு போனோம்னா சூரியன் இடத்துல வந்து வீனஸ் அண்ட் மர்க்குரி அது ரெண்டுத்தோட தானே அவன் கார்த்தால பிரைட்டஸ்ட் ஸ்டார் பார்த்தோம்னா நமக்கு வந்து காலங்கார்த்தால அதோட தான் ரைஸ் ஆறான் பேரு. ஆர் ஜஸ்ட் பிஃபோர் அந்த அருணோதயத்துல பார்த்தோம்னா வீனஸும் மார்ஸும் தெரியும்னு பேரு. மார்ஸ் இல்லை என்ன மெர்க்குரி தானே மெர்க்குரி. புதன்ங்கிறது. ஆமா. ஆமா மெர்க்குரியும் வீனஸும் இல்லையா. ஓகே இப்போ அன்வயம் பார்ப்போம். இப்போ நளனுக்கு வந்து கொடுக்கறது ரெண்டு அட்ஜெக்டிவ் இங்கே, ஒன்று பட்டியானு தினேஸ்வர ஸ்ரீஹி அயம் தேவஹா. அயம் தேவஹா இந்த அரசனான நளன் பட்டியான் ரொம்ப தேர்ச்சி பெற்றவன், அதாவது கூட கவிஞனையும் வச்சுண்டு ஒரு புதன் பண்டிதனையும் வச்சுண்டு அவன் மேய்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அந்த காம்பினேஷன் வந்து ஏன் கஷ்டங்கிறதுக்கு அதுக்கு ஏன் ஒரு குசலத்துவம் வேணும்னா, கவிஞன் எப்போ பார்த்தாலும் ஒரு அன்ரியலிஸ்டிக் வேர்ல்டுலேயே இருப்பான். எப்போ பார்த்தா ஏதோ இமேஜின் பண்ணிட்டு ஏதோ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னுட்டு தானே கவிகள் பேசக்கூடியது. வேற ஒரு பண்டிதன் வந்து பேசக்கூடியது வந்து ரியலிஸ்டிக் பேச்சு. ஸோ இந்த அன்ரியலிசம் ரியலிசம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே சமயத்தில் அவன் வந்து தன்னுடைய நாட்டில் அவளை வந்து சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கணும்னா இந்த ராஜா எவ்வளவு தேர்ச்சி பெற்றவனாக இருக்கணும். அதனால அவனுக்கு வந்து பொருத்தமாக ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்குறாரு. அங்கே தான் ஔச்சித்யம்ங்கிறது வந்து ப்ளே யோசிக்கணும், அதாவது ஒரு உச்சிதமா விசேஷணம் போடுறதுங்கிறது பெரிய டாக்டிக் அது. ஏதோ நானும் விசேஷணம் போடுறேன்னுட்டு போடலைங்க, பட்டியானன்னு போடுறதுக்கு உண்டான காரணமே இங்க வந்து ஒரு கவி, ஒரு அன்ரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கவி, ரியலிசம் பத்தி பேசக்கூடிய ஒரு பண்டிதன், ரெண்டு பேரையும் வச்சுட்டு மேய்க்கிறான் இவன், அவனுக்கு எவ்வளவு குசலத்துவம் இருக்கணும் அதுக்காக சொல்றாரு ஃபர்ஸ்ட் பட்டியான் அப்படின்னு. இவன் ரெண்டு பேரையும் மேய்க்கிறதுனால அதனால அவனுடைய ஒரு பிரதாபம் குறையல,
இவனால ஒரு மேன்மையை அடைகிறான்ங்கிறதுனால அவனுக்கு ரெண்டாவது அட்ஜெக்டிவ் தினேஸ்வர ஸ்ரீஹிங்கிறார். சூரியனை போல ஒரு அழகை கொண்டவன் இந்த நளன். அயம் தேவஹா அஜஸ்ரம் எப்பொழுதும் அபியாசம் உபேயுஷா. அபியாசம்ங்கிறது சில இடங்கள்ல அபியாசம்னு இருக்கும், ரெண்டுமே பக்கத்துலன்னு அர்த்தம். அபியாசம்னு போட்டிருந்ததுன்னா சமீபேன்னு அர்த்தம். அபியாசம்ங்கிறச்சு அவர்களுடன் கூட இவன் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு, அதாவது வாக்குவாதம் செய்து கொண்டு பேசிக்கொண்டு பழக்கத்தை வைத்து கொண்டவனாக. அபியாசம் உபேயுஷா கவினா புதேனச்ச சமம். கவினா கவிஞனுடன், அதே பண்டிதனுடனும் கூட சமம். முதா ஏவ. யோ, இவாளை வச்சுட்டு மேய்க்கணுமேங்கிறச்சேயே நமக்கு ஏதோ ஒரு ஒரு துக்கம் தெரியற மாதிரி இருக்கு. அப்படி இல்லையா, சந்தோஷத்தோட அவன் வந்து அவளோட சமயத்தை போக்கினாங்கிறார். முதா ஏவ சந்தோஷமாகவே சமயம் நயன்னு. இது அந்த கவிஞரும் பண்டிதனும் சேர்ந்தாலும் அவ ரெண்டு பேரும் சண்டை போடுறதே ரொம்ப இதுவா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனால தானே இந்த ஆரம்பத்துல இந்த நையாயிகனும் கவிஞனாவும் இவன் இருக்கிறச்சே எப்படி அது ரெண்டுமே இவனிடத்துல சேர்ந்து இருக்குங்கிறத குறிக்கிற மாதிரி தானே இருக்கு. ஸ்ரீ ஸ்ரீஹர்ஷன்ட அவர் அவ அப்பா வந்து கவிஞன், அந்த உதயணாச்சாரியர் வந்து ஒரு நையாயிகர் இல்லையா, பண்டிதர். அவர் ரெண்டு அவரை வந்து பண்டிதர் வந்து இந்த கதையை தோத்துட்டா தோக்கடிச்சுட்டாருங்கிறதுக்காக தானே அந்த கதையை ஆரம்பிச்சார். வேற ஸ்ரீஹர்ஷன்ட வந்து நியாயமும் இருக்கு, அதே சமயத்துல கவித்துவமும் இருக்கு, ரெண்டுமே ஒரே இடத்துல பரிபோஷிச்சுட்டு அவர் வச்சுட்டு. யூ கேன் தேர் நீட் நாட் பி அ ஃபைட் பிட்வீன் த டூங்கிறத காமிக்கிறதுக்காக சொன்னார் அதை, அந்த கதையை ஹைலைட் பண்ணது. அதே நலன் அந்த குணம் இருக்குன்னா தன்னை பத்தி தான் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இல்லையா. சோ பட்டியானு தினேஸ்வர ஸ்ரீஹி அயம் தேவஹா அஜஸ்ரம் தினந்தோறும் எப்பொழுதும் தினே தினே தினந்தோறும் எல்லா சமயமும் அபியாசம் உபேயுஷா பக்கம் வந்த உபேயுஷானா உபகச்சதா சமீபே ஆகதா கவினா ஆகத்தேன கவினா புதேன சமம் முதைவ சந்தோஷமாக சமயம் நயன்னு நாளை போக்கிக் கொண்டு தினே தினே தினந்தோறும் உதயம் ததௌ ஒரு உயர்வை அடைகிறான், மேன்மையை அடைகிறான். எது போல அப்படின்னா தினேஸ்வரஹா யதா கவினா புதேனச்ச சமம் உதயம் நயதி. எப்படி உதேதி, அவன் எப்படி உதயமாகிறானோ அது போல். சோ இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா வந்து ஸ்லேஷ அண்ட் உபமா அலங்காரம் ரெண்டுமே இருக்கு. அப்கோர்ஸ் அந்த படியானுங்கிறது யாரும் சொல்லல, ஆனா நீங்க அதை வந்து கண்டிப்பா பரிகர அலங்காரம்னு எடுத்துக்கலாம். எந்த வியாக்கியத்தாவும் உங்களுக்கு அதை பரிகர அலங்காரம் சொல்லல. பரிகர அலங்காரம்ங்கிறது சாபிப்ராய விசேஷனை, ஒரு அபிப்பிராயத்தோட விசேஷணம் போட்டிருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பரிகர அலங்காரம். நைஸ் ஸ்லோகம். அஜஸ்ரம் அபியாசம் உபேயுஷா சமம் முதைவ தேவ கவினா புதேன ச ததௌ படியான் சமயம் நயன் அயம் தினேஸ்வர ஸ்ரீஹி உதயம் தினே தினே. அடுத்தது சௌபாகிய லட்சணங்கள் சொல்றார். ஜென்ரலி ராஜாக்களுக்கு வந்து அந்த தாமரைப்பூவினுடைய ஒரு ரேகை கையில இருக்கும்னு பேரு, கை காலு இதுல எல்லாம் வந்து அந்த தாமரைப்பூவினுடைய ஒரு சின்னம் இருந்ததுன்னா அது சக்கரவர்த்தி லட்சணம்னு பேரு. அந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்தி லட்சணத்தோட இருக்கக்கூடியவன் இந்த நலன். அதோ விதானாத் கமலப்பிரபாலயோ சிரஸ்துதானாத் அகில க்ஷமாபுஜாம் உரேதமூர்த்வம் பவதீதி வேதசா பதம் கிமஸ்யாங்கித மூர்த்வரேகயா. அதோ விதானாத் கமலப்பிரபாலயோ சிரஸ்துதானாத் அகில க்ஷமாபுஜாம் அகில க்ஷமாபுஜாம் புரா இதம் ஊர்த்வம் பவதி இதி வேதசா பதம் கிம் அஸ்ய அங்கிதம் ஊர்த்வரேகயா. கமலப்பிரபாலயோகோ அதோ விதானாத். அதோ விதானம் கர்ச்ச திரஸ்கரணம். இந்த நலனுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த காலினுடைய அழகு இருக்கே, சரண கமலத்தினுடைய ஒரு அழகு. அந்த அழகு எப்படி இருக்குன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய தாமரைப்பூவை கூட அப்படியே கீழ்த்தள்ளிடுமா, அதனுடைய அழகை கூட. ஸோ அதை கீழே நிராகரணம் பண்றதுனால, திரஸ்காரம் பண்றதுனாலையும், ரெண்டாவது ராஜாக்களினுடைய தலையை கீழே தள்ள போறது. எல்லா ராஜாக்களும் இவனுக்கு நமஸ்காரம் பண்ண போறா, இவன் கால் அவளுடைய தலை மேல படப்போறது,
अखिल क्षमाभुजां शिरस्सु धानात् च धानातुन स्थापनात् எல்லா ராஜாக்களினுடைய அகில க்ஷமா, க்ஷமாங்கிறது பூமி, பூமி பூமியை பரிபாலிக்கக்கூடியவர்கள், அதனால க்ஷமாபுக் அப்படின்னா ராஜா. ஸோ எல்லா அரசர்களினுடைய சிரசு தலைகளில் தானாது வைப்பதன் காரணமாகவும், ரெண்டு காரணம் சொல்றார், ஒன்று மிருதுத்வத்தையும் சொல்றார், இன்னொன்று அந்த சக்கரவர்த்தி தனம். ஸோ ஒன்று அந்த காலனுடைய இயற்கையான அழகு ரொம்பவும் மென்மையாக இருக்கு, அதனால தாமரை பூவை விட வாசத்தி அழகாகவும் சிவப்பாகவும் இருக்கு, அதனால கமல பிரவாலையோவோ தாமரை இதழ்களை அதோ விதானாத்துன்னு திரஸ்காரம் பண்றதுனால ஆர் அதை வந்து மட்டம் தட்டுறதுனால, தாமரை இதழை கூட மட்டம் தட்டுவதுனால அந்த காரணத்தினால, ரெண்டாவது எல்லா ராஜாக்களினுடைய தலையில வைக்க போறான் இவன் இந்த கால அப்படிங்கிறதுனால பிரம்மா என்ன யோசிச்சாருன்னா, பின்னாடி இந்த காலானது ஊர்த்வம் பவதி, ஒரு ரொம்பவும் ஒரு பெரிய ஸ்தானத்துல தான் இருக்க போறது இந்த காலுங்கிறதுனால, அவனுடைய காலில் வந்து அந்த ஒரு ஒரு ஊர்த்வ ரேகா மேலே போகிற மாதிரி ஒரு சின்னத்தை வரைஞ்சிருக்காராம். ஸோ இந்த கையில் வந்து கையை காலிலெல்லாம் வந்து ஒரு ஊர்த்வ ரேகாங்கிறது ஒரு சாமுத்திரிகா லட்சணம். அந்த லட்சணம் வந்து ஒரு சக்கரவர்த்திக்கு அடையாளமானது. ஊர்த்வ ரேகாங்கித பதகா சர்வோத்கர்ஷம் பஜேத்து புமான் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு வந்து காலில் வந்து சாமுத்ரிகா சாஸ்திரம் படி காலில் ஒரு ஊர்த்வ ரேகான மேல் நோக்கி செல்லும் ஒரு கோடு, அந்த மேலே ஓடும் கோடை வைத்து கொண்டு அஸ்ய பதம் கிம் அங்கிதம், இவன் காலில் வந்து அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ரேகையை போட்டிருக்காரோ. சி சாதாரணமாக சக்கரவர்த்தி லக்ஷணத்துக்காகவோ அல்லது ஒரு சாமுத்ரிகா சாஸ்திரத்துக்காக போட்டிருக்கிற ஒரு ரேகை, ஆனா அதுக்கு வந்து கவி இங்க அந்த காரணத்தை வந்து உத்ரேக்ஷ பண்றார். என்னன்னு உத்ரேக்ஷ பண்றார், கமலத்தை விட இது வந்து ஒசத்தியா இருக்க போறது, அப்புறம் எல்லா ராஜாக்களினுடைய தலைக்கு மேல இவன் வைக்க போறான் கால, அது ஆகையினால அந்த காரணத்தினால இதம் இதம் சரணம் புரா புராண பவிஷ்யதி காலே, புரா பவதி இப்ப பவதி ஸ்மான்னு ஒண்ணு இருக்கு, புறா பவதி பவதி புறான்னு சேர்ந்துட்டு அதை வந்து கிரியையோட சேர்த்துக்கணும். பவதி ஸ்மான்னு போட்டோம்னா அபவத்துன்னு அர்த்தம், பவதி புறா அப்படின்னு போட்டோம்னா பவிஷ்யத்தின்னு அர்த்தம். ஓகேயா, ஸ்ம சேர்த்தா லட்லக்காரத்தோட ஸ்ம சேர்த்தா இப்போ இது பாஸ்டன்ஸ், புறா சேர்த்தா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர். அதனால இதம் இந்த சரணமானது புறா ஊர்துவம் பவதி, பிற்காலத்தில் இது வந்து ஒரு மேன்மையை அடைய போகிறது என்ற காரணத்தினால், வேதசா பிரம்மாவினால் இதம் பதம் கிம் அஸ்ய பதம் இந்த நலனுடைய காலானது ஊர்த்வரேகையா அங்கிதம் கிம், அந்த ஊர் மேலே நோக்கி செல்லும் ஒரு ரேகையினால் அடையாளமிடப்பட்டதா அப்படின்னு உத்ரேக்ஷம் பண்ற. இது வந்து அவனுடைய சௌந்தர்யத்தை நமக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. சரியா, அதுதான் அங்க உங்களுக்கு வியங்கியம், சக்கரவர்த்தித்வம் சௌந்தர்யம் ரெண்டுமே உங்களுக்கு. அதனால்தான் கமலப்பிரவாளையோகோ அதோ விதானாத்துங்கிறதுனால சௌந்தர்யம் தெரியறது, அகில க்ஷமாபுஜாம சிரசு தானாத்துங்கிறதுனால உங்களுக்கு சக்கரவர்த்தித்வம் தெரியறது. அதுக்கு உண்டான சரீரத்துல இருக்கக்கூடிய அங்கமானது பிரம்மாவனால சிருஷ்டிக்கப்பட்டது ஒரு ஊர்துவரேகா அவனுடைய காலில். அதோ இது அலங்காரம் இருக்கோ, அது உத்ரேக்ஷா சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. அதோ விதானாத் கமலப்பிரவாலையோ சிரசுதானாத் அகில க்ஷமாபுஜாம் புரேதம் ஊர்த்வம் பவதீதி வேதசா பதம் கிமஸ்யாங்கிதம் ஊர்த்வரேகையா. அடுத்தது ஜயம் தேனச்ச கோஷமக்ஷயம் பிரணீதவான் சைஷவ சேஷவானயம் சகாரதீசஸ்ய ரிதுர்யதாவனம் வப்புஸ்ததாலிங்க ததாஸ்ய யௌவனம். வபுஹு ததா ஆலிங்கது அத அஸ்ய யௌவனம் சைஷவ சேஷவான் அயம் ஜகஜயம் தேனச்ச கோஷம் அக்ஷயம் பிரணீதவான் சைஷவ சேஷவான் அயம் சகாரதீசஸ்ய ருதுஹு யதா வனம் வபுஹு ததா ஆலிங்கது அத அஸ்ய யௌவனம். இவனுக்கு வந்து யௌவனம் வர்றதுக்கு முன்னாடியே சைஷவ சேஷவான், சைஷவ அந்த குழந்தை பருவம் பாக்கி இருந்தது அவனிடத்துல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சோண்டு அந்த சைஷவம் பாக்கி இருக்கிறச்சேயே, அதாவது யௌவனம் அடையறதுக்கு முன்னாடியே
அவன் என்ன பண்ணா இந்த உலகத்தை பூரா ஜெயிச்சுட்டான். அயம் நலஹா ஜகத்து ஜெயம், ஜெகத் உலகத்தை ஜெயித்து அதனால தேனச்ச அந்த ஜெகத் ஜெயேன, அந்த உலகத்தை ஜெயித்த காரணத்தினால, உலகத்தை ஜெயிச்சான்னா உடனே அடுத்தது தன்னுடைய அந்த இது கோஷம் நிரம்பணுமோ இல்லையோ, தனம் முக்கியம், அதனால அந்த பைசா நிரம்பி அவனுடைய கோஷம் பூரா அந்த ட்ரெஷரி பூரா வந்து பைசாவா ருப்பியாச்சு. அக்ஷயம் கோஷகா, குறைவற்ற ஒரு இது கோஷமானது இருந்தது, ரைட்டா? செல்வம் பொருந்திய அந்த ஒரு ஏராளமான செல்வம் பொருந்திய ஒரு ட்ரெஷரி அவனுக்கு இருந்துருத்து. அப்படி பிரணீதவான் செய்து விட்டான், அக்ஷயம் பிரணீதவான். அத பிறகு அவனுக்கு யவ்வனம் ஏற்பட்டது. ஸோ இட் மீன்ஸ் அந்த சைஷவே அபியஸ்த வித்யானாம் யவ்வனே விஷயேஷி நாமங்கிறோம். அந்த யவ்வனத்துல வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் டு கெட் டிஸ்ட்ராக்டட் பை விஷயங்கள், அதுதானே உங்களுக்கு இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மற்ற இப்போ உலகத்தை ஜெயிச்சாச்சு, அப்போ வேற ஒரு ஆளையும் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கோஷமோ ரொம்பியாச்சு, அவாவா மந்திரிகள் வந்து ராஜ்யத்தினுடைய காரியத்தை பண்ண வேண்டியதான், அதுல வேற ஒன்றும் இவன் வந்து போய் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ இப்போ என்ன அடுத்ததுன்னா, யவ்வனம் வர்றச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாத அனுபவிக்கலாமா, ஒரு தடங்களும் இல்லாமல் அவனால் அனுபவிக்க முடியும். அப்படி அந்த யௌவனமானது இப்போ இவனுடைய சரீரத்தை ஆட்கொண்டது. யௌவனம் அஸ்ய வபுஹு ஆலிங்கது, ஆலிங்கனம் செய்தது. எப்படி எப்படி வந்து இந்த ருது வசந்த ருதுவானது காட்ட போய் ஆலிங்கனம் பண்ணிக்குமோ, அதுபோல இவனுடைய சரீரத்தை அந்த யௌவனம்ங்கிறது வந்து ஆலிங்கனம் பண்ணித்து. ஜெகஜயம் தேன, ஜெகஜயம் தேன அப்படிங்கிறது ஜெகஜயத்தோட அன்வைக்கணும். ஸோ அயம் நலஹா என்ன பண்ணா, சேஷவ சைஷவான் அயம் நலஹா, சைஷவ சேஷவான், சாரி, கொஞ்சூண்டு அந்த கௌமாரம் குழந்தை பருவமானது பாக்கி இருக்கும் சமயத்திலேயே அயம் நலஹா ஜெகஜயம் உலகத்தை ஜெயித்து, தேனச்ச அந்த உலகத்தை ஜெயித்த காரணத்தினால் கோஷம் அக்ஷயம் பிரணீதவான், தன்னுடைய அந்த ட்ரெஷரியை வந்து அக்ஷயம் குறைவில்லாமல் பரிபூர்ணமாக பிரணீதவான் செய்து விட்டான். அத பிறகு அந்த சைஷவம் முடிந்த பிறகு ரதீஷஸ்ய சகா ருதுஹு யதா வனம் ஆலிங்கது ஆர் ஆலிங்கதி ரதீஷஹா, ரதியினுடைய பதியான காமன், அது ஜென்ரலி இந்த சுத்தி வளைச்சு சொல்றச்சே தோஷம் சொல்லுவோமோ இல்லையோ இந்த இதுல, அந்த மாதிரி தோஷம் இங்க சொல்லக்கூடாது. ஏன் ரத்தியினுடைய பத்தியா இருக்கக்கூடியவன்னா அங்கேயே அந்த சிங்காரத்தை வைக்கிறார், அதுதான் நமக்கு இப்போ முக்கியம். என்ன நளதமயந்தி இந்த கதையினுடைய ஒரு அங்கி ரசமும் பிரதான ரசமும் உங்களுக்கு சிங்காரம் தான், அதனால அதுக்கு உகந்ததாக அவர் வந்து அட்ஜெக்டிவ போடுறதுனால இங்க ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரத்தியினுடைய கணவனான மன்மதன், மன்மதனுக்கு துணை இவன் யாரு, முதல்ல வசந்த ருத்து வந்து அதுக்கப்புறம் தான் மன்மதன் வருவான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் வரணும், ஸ்ப்ரிங் சீசன் வந்ததுக்கு அப்புறம் நாயகனும் நாயிக்காவும் மீட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிங்கார ரசம். ஸோ இங்கே முதல்ல ஸ்ப்ரிங் சீசன் உள்ள வரா மாதிரி இவனுக்கு யவ்வனம்ங்கிறது வந்தது. சுகுணாச உபதேசத்துல படிச்சிருப்பேள், அது என்ன, கர்ப்பேஸ்வரத்துவம் அபினவ யவ்வனத்துவம் அப்பிரதிம ரூபத்துவம் அமானுஷ சக்தித்வம், இது வந்து அனர்த்த பரம்பரா ஐயம் பேர், இதுல ஏகைகமபி அனர்த்தாய, ஏகைகமபி அனர்த்தாய கிமுத இது சமவாய, கிமுத சமவாயம்பர், ஒன்னொண்ணுமே அனர்த்தத்துக்கு ஒரு ஆரம்பம், இதுல எல்லாம் சேர்ந்து இவன்ட்டு இருந்ததுன்னா அதுதான் இங்க கர்ப்பேஸ்வரத்துவம் அபினவ யவ்வனத்துவம் அப்பிரதிம ரூபத்துவமையும் சொல்லிடுறார். ஏன்னா வபுஹு யவ்வனம் ஆலிங்கத்துங்கிறச்ச எது போலன்னா, வசந்த ருத்து ஒரு காட்டுல வந்து ஆலிங்கனம் பண்ணித்துனா எவ்வளவு அழகா அந்த காடு மாறுமோ அந்த மாதிரி. ஏன்னா இந்த வசந்த ருத்து காட்ட ஆக்கிரமிக்கிறதுனுடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம குமாரசம்பவம் தேர்ட் சர்க்கத்தில் பார்க்கணும், அப்போதான் அது எப்படி காட்ட அழகா மாத்துறதுங்கிறது புரியும். அது அப்பிரதிம ரூபத்துவம் அவனுக்கு வந்ததுங்கிறத குறிக்கிறது. ஸோ அந்த யவ்வனமானது ஷரீரத்தை அவனுடைய அஸ்ய நலசிய ஷரீ வபுஹு ஷரீரத்தை, யவ்வனம்ங்கிறது பிரதமா பக்தி, வபுஹுங்கிறது த்விதியா பக்தியில இருக்கு, வபுஹு ஆலிங்கது அவனுடைய சரீரத்தை அந்த யவ்வனம் தாருண்யம் வர்ற இளமைங்கிறது வந்து ஆட்கொண்டது. அப்பதான் நம்ம அவனுடைய சரீர அழக வர்ணிக்க ஆரம்பிக்கலாம், அப்போ தமயந்தி வந்து அவனுடைய அழகை பார்த்து மயங்கராங்கிறது வரைக்கும் கொண்டு போக முடியும்.
இல்லையா? ஸோ எதெல்லாம் இர்ரெலவெண்ட்டோ அவன் ஆண்டாங் இண்டாங்கிறதெல்லாம் முடிச்சிருவோம் நம்ம. அப்புறம் அவனுடைய ஏன்னா நம்ம நாயகன் வந்து சிங்கார ரசத்துக்கு பிரதானமாக இருக்கிறது சரீரத்தினுடைய ஒரு அழகை வர்ணிக்கிறது பிரதானம் அங்கே. ரைட்டா? குணங்கள் அஃப்கோர்ஸ் தேவை இல்லைன்னு இல்லை. ஸோ ஜெகஜயம் தேனச்ச கோஷம் அக்ஷயம் பிரணீதவான் சைஷவ சேஷவானயம் சகா ரதீஷஸ்ய ருதுஹு. ருதுஹுங்கிறச்சு எந்த ருது? ரதீஷஸ்ய சகா ருதுஹு, மன்மதனுடைய சகாவா இருக்கக்கூடிய வசந்தன். ஸோ அந்த ருது யதா வனம் ததா அவ்வாறு யௌவனமானது இவனுடைய வப்பு ஷரீரத்தை ஆலிங்கனம் செய்தது. இதுல வந்து உபமா அந்த யதா ததா போட்டிருக்கிறதுனால உபமா அலங்காரம்.